ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் இந்த நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பங்கு சந்தை சம்பந்தமான ஒரு சேனல். பங்கு சந்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு முதலீடு. பங்கு முதலீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு முதலீடு. இந்த பங்கு சந்தை சம்பந்தமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு, அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு பங்கு சந்தை சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால், ஒட்டு மொத்தமாக ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பங்கு சந்தை சம்பந்தமான விழிப்புணர்வு வந்து தமிழர்களுக்கு வந்து மிக 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 குறைவாக இருக்குது. உண்மையை சொல்ல போனோமா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படின்றதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு ரொம்ப கம்மி. பங்கு சந்தை அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பங்கு சந்தைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம்பிளிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சூதாட்டம் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. நம்மளை பொறுத்தளவில் வந்து முதலீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கி வைக்கிறது, அப்புறம் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட், இதைத்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய முதலீடாக வந்து தமிழன் வந்து பார்க்குறான். ஆனால் உண்மை வந்து அதுவல்ல. என்னன்னு கேட்டிங்கன்னா பங்கு சந்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான முதலீடு. இப்போது பங்கு சந்தைக்கு வர்றவங்க, இப்போ நம்ம இப்போ எங்களுவே வந்து நிறைய பேர் எங்கிட்டையே வந்து நிறைய பேர் கேட்குறாங்க என்னென்னா பங்கு சந்தையில் வந்து எவ்வளோ நாளில் எவ்வளோ பணம் பண்ண முடியும், நான் ஒரு 10,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை விட ஒரு புத்திசாலித்தனம் இல்லாத ஒரு கேள்வி வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா 10,000 ரூபாயை நீங்கள் எந்த துறையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் என்ன லாபம் வந்துடப்போகுது, ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் என்ன லாபம் வந்துடப்போகுது. இப்போது நீங்கள் இப்போ பங்கு சந்தைக்கு முத முதல்ல வர்றீங்க அப்படின்னா ஒரு அந்த முதல்ல வந்து பங்கு சந்தையை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து பங்கு சந்தைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையை பற்றி தெரிஞ்சவங்க கொடுக்குற அந்த அட்வைஸின் அடிப்படையில், அதாவது அவங்க வந்து கொடுக்குற அறிவுரையின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பங்கு சந்தைக்கு வரலாம். இப்போது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் வந்து நம்ம சேனலுக்கே வந்து ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சோம் அப்படின்னா, நம்ம சேனலில் வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்கு சந்தையை பற்றி பேச போகிறோம். அதுவும் குறிப்பாக இது வந்து முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு பங்கு சந்தையை பற்றின விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும். ஏன்னா பங்கு சந்தை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்தளவில் வந்து இன்னைக்கு வரைக்கும் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் பெரும்பாலான தமிழர்கள்கிட்ட பங்கு சந்தையை பங்கு சந்தை மேல் இருக்கிற ஒரு அபிப்பிராயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு சூதாட்டம், இதில் வந்து நம்மளாம் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வந்து உண்மை அதுக்கு நேர் எதிராக இருக்குது. இப்போ நீங்கள் வட இந்தியர்களை பார்த்தீங்க அப்படின்னா வட இந்தியர்களில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருமானத்தில் அபரிமிதமான வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா பங்கு சந்தையிலிருந்து தான் அவங்க பண்ணுறாங்க. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப வருஷமாக வந்து பங்கு சந்தையில் வந்து ஒரு பங்கை வாங்கினாங்க அப்படின்னா கம்பெனி விட்டுருவாங்க. ஆனால் நம்ம ஆளுக்கு உள்ளே வர்றப்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத முதல்ல பங்கு சந்தைக்கு வர்றவங்க வந்து எங்கிட்டையே கேட்குற முதல் கேள்வி, எங்கிட்டையும் வந்து அவங்க முதல்ல கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, தினமாக எனக்கு எவ்வளோ இதில் லாபம் கிடைக்கும், மாதம் மாதம் நான் இதில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும், இப்படி தான் வந்து கேட்குறாங்க. அது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தின வர்த்தகத்தை பற்றி பேசுகிறவங்க வந்து பங்கு சந்தையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. தின வர்த்தகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட், அது சாதாரண விஷயம் கிடையாது. அது நீங்கள் தின வர்த்தகம் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நம்ம வந்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. நான் எதையுமே கற்றுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு வந்து தினப்படி தின வர்த்தகத்தில் வந்து நான் வந்து லாபம் சம்பாதிக்கணும் பங்கு சந்தையில் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது நடக்காது. என்னென்னா இப்போ தின வர்த்தகத்துக்குன்னு சொல்லி பங்கு சந்தையில் வர்றவங்க ரொம்ப காலம் வந்து பங்கு சந்தையில் வந்து நிலச்சி நிற்க முடியாது. பங்கு சந்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீண்டகால முதலீட்டுக்கு உகந்த ஒரு அற்புதமான முதலீட்டு வாய்ப்பு. இப்போ ஒன்று வேலை நீங்கள் உதாரணம் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக வந்து ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா
அந்த கம்பெனி வந்து உடனடியாக ஒரு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ வந்து ஒரு அபரிமிதமான வளர்ச்சிக்கு போகும் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக வந்து முடியாது. இப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து வளர 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 நம்மளுடைய முதலீடும் வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். அதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கம்பெனியை பற்றின அடிப்படை பகுப்பாய்வு, அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனி செய்கிற அந்த பொருளுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து என்ன மதிப்பு இருக்குது, அந்த கம்பெனியினுடைய தரம் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம வந்து பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணணும். பங்குச்சந்தை மாதிரி ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கும் சரி, குறுகிய கால முதலீட்டுக்கும் சரி, ஒரு வேறு எந்த முதலீட்டு ஆப்ஷனை விடவும் பங்குச்சந்தை வந்து ஒரு அற்புதமான முதலீடு. இப்போது பங்குச்சந்தையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, பங்குச்சந்தையில் ரொம்ப வருஷமாக இருந்து அல்லது பங்குச்சந்தையினுடைய ஏற்ற இறக்கத்தை கணிச்சு அதற்கு அதன் பேரில் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்படுற நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம பங்குச்சந்தை அப்படின்றது வந்து நம்மளால் கணிக்க முடியல, எங்களுக்கு வந்து பங்குச்சந்தை வந்து கணிக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே வந்து நம்ம சேனலை வந்து நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கு இந்த பங்குச்சந்தையை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் வந்து நம்மளோட நோக்கம். இப்போ நாம் வந்து நம்ம பங்குச்சந்தையில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து நீங்கள் பங்குச்சந்தைக்கு வாங்க, தமிழர்களான நாம் வந்து பங்குச்சந்தைக்குள்ளே வரணும். பங்குச்சந்தை அப்படின்றது வந்து அற்புதமான ஒரு முதலீடு அப்படின்றத நாம் மட்டும் உணர்ந்துட்டால் பத்தாது, நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையெல்லாம் பெருமிதமாக லாபம் பண்ணுறாங்க, ஆனால் நம்மளால் வந்து பெருசாக வந்து எந்த அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பங்குச்சந்தை பற்றிய தேவையான விழிப்புணர்வு நம்மகிட்ட இல்லை அப்படின்ற உண்மையை வந்து நம்ம வந்து ஒத்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம சேனலில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, தினமும் பங்குச்சந்தையினுடைய அன்றாட நிகழ்வுகளை நாம் பகிர்ந்துக்க போகிறோம். அப்புறம் சந்தையினுடைய ஏற்ற இறக்கத்தை பற்றி நம்ம வந்து விவாதிக்க போகிறோம். அதற்குண்டான காரணங்கள், அதாவது அடிப்படை காரணம் என்ன, டெக்னிக்கலாக வந்து பங்கு சந்தை வந்து ஏன் வந்து ஏறிச்சு அல்லது இறங்குச்சு, அப்போ அதில் ஏதாவது நியூஸ் இருந்துச்சா, அதை நியூஸ் பேஸாக ஏதாவது ஏறுச்சா அல்லது நியூஸ் பேஸாக இறங்குச்சா அப்படின்றதையும் நம்ம வந்து விவாதிக்க போகிறோம். அப்புறம் நீண்டகால முதலீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட பங்கை வந்து நீண்டகால முதலீட்டுக்கு நம்ம வந்து வாங்கி வச்சுக்கலாமா அல்லது வந்து குறுகிய கால முதலீட்டுக்கு வாங்கி வச்சுக்கலாமா. அப்புறம் இன்னொரு முதலீடும் இதில் இருக்குது, ஏன்னா அது முதலீடுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஸ்விங் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்விங்கில், அதாவது கீழே வர்றப்போ இனிமே இந்த இடத்துல இந்த பங்கை வந்து வாங்கலாம், இது வரைக்கும் இந்த பங்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கணிச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பரிந்துரைக்க போகிறோம். இதுக்கு எல்லாத்துக்கு முன்னால் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி ஃபார்ம் கிடையாது. நாம் நம்ம சேனலில் பரிந்துரைக்கிற பங்குகளை வாங்கிறது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம்தான், நாம் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரி ஃபார்ம் கிடையாது. ஆனால் பாருங்கள், நாம் ரெக்கமெண்ட் பண்ணுற பங்குகள் வந்து நாம் சொன்ன மாதிரியே போகுதா? நாம் ஒரு 10 ஸ்டாக் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை ஸ்டாக் வந்து மேலே போகுது அல்லது எத்தனை ஸ்டாக் வந்து எத்தனை ஸ்டாக் வந்து அபரிமிதமான பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது வந்து நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். வாட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு எப்போ திருப்தி வருதோ அப்போ அந்த பங்குகளை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணலாம். அப்போ நம்ம பரிந்துரைக்கிற பங்குகளை வந்து நீங்கள் வந்து வாங்கலாம். இதைத்தான் வந்து இனி வரப்போகிற ஒவ்வொரு காணொளியிலும் நாம் வந்து செய்ய போகிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பங்குச்சந்தை முதலீட்டுக்கு வர்றவங்க தின வர்த்தகத்தில் ஈடுபடவே கூடாதா அப்படின்னா, அப்படியெல்லாம் கிடையாது. தின வர்த்தகம் செய்யலாம். தின வர்த்தகம் எப்போ செய்யணும் அப்படின்னா, நீண்டகால முதலீடெல்லாம் பண்ணிட்டு நம்ம வந்து வர்த்தகத்தில் நிறைய பங்குச்சந்தை பற்றின நிறைய விஷயத்தை வந்து கற்றுட்டோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தின வர்த்தகம் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அனாலிசஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தொழில்நுட்ப பகுப்பாய்வு. அந்த தொழில்நுட்ப பகுப்பாய்வில் நிறைய டெக்னிக்கல் அனாலிசஸ் பண்ணுறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட டூல்ஸ் நமக்கு எது உகந்திருக்குதோ அந்த டூல்ஸை வந்து நம்ம வந்து நல்லா கற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி கற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணுச்சு அப்படின்னா, அதில் வந்து ஒரு சிறிய அளவை வந்து பார்த்திங்கன்னா தின வர்த்தகத்துக்கு நம்ம உபயோகப்படுத்தி பார்க்கலாம். ஆனால் தின வர்த்தகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தினப்படியாக கண்டிப்பாக இந்த லாபம் வரும் அப்படின்றத யாருமே வந்து உங்களுக்கு எந்த விதமான உறுதியும் கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து நடக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
இந்த தினப்படியான வர்த்தகத்தை விட நீண்ட கால முதலீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அபரிமிதமான லாபத்தை கொடுக்கும். நீங்கள் தினப்படியான வர்த்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இழப்புகளுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீண்ட கால முதலீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டு நமக்கு வந்து நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் முத முதல்ல வந்து மார்க்கெட்டுக்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீண்டகால முதலீட்டாளர்களாக வாங்க. அதேமாதிரி குறுகிய கால முதலீடு பண்ண முடியும். குறுகிய கால முதலீடு அப்படின்றது வந்து இப்போ நீண்டகால முதலீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீண்டகால முதலீட்டுக்கு என்ன எத்தனை வருஷம் நீண்டகால முதலீடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து நீண்டகால முதலீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 5 வருஷத்துக்கு 5-7 வருஷமாவது நம்ம ஒரு ஷேரை வாங்கி ஹோல்டு பண்ணணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீண்டகால முதலீடு அப்படின்னா 1 வருஷம் நான் வச்சிருக்கிறேனுங்க, 1 வருஷமாக வச்சிருக்கிறேங்க, ஏறவே இல்லை அப்படிங்கிறாங்க நிறைய பேர். அப்படி இல்லை, நீண்டகால முதலீடு அப்படின்றது வந்து 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய கால முதலீடு தான். இது எப்படி வந்து நீண்டகால முதலீடு? இது வந்து நீண்டகால முதலீடு கிடையாது. நீண்டகால முதலீடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துலேருந்து 7 வருஷத்துக்குள்ள நீங்கள் ஒரு ஷேரை வந்து ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீண்டகால முதலீடு. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷமெல்லாம் ஒரு ஷேரை ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க. 20 வருஷம் 25 வருஷமெல்லாம் வந்து ஷேரை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாங்க. அபரிமிதமான அற்புதமான லாபத்தை, எதிர்பார்க்காத ஒரு லாபத்தை வந்து அந்த பங்கு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குது. அதனால் நாம் முத முதல்ல மார்க்கெட்டுக்கு வர்றவங்களாக இருந்தா அப்படின்னா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீண்டகால முதலீட்டாளர்களாக உள்ளே வாங்க. கண்டிப்பாக வந்து சந்தை உங்களை கைவிடவே கைவிடாது. நம்ம சேனல், அதாவது நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனல் வந்து முழுக்க முழுக்க நம்மளுடைய இந்த பங்கு முதலீடு சம்பந்தமான ஆலோசனைகளை உங்களுக்கு வழங்குவதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட சேனல். நம்ம சேனலில் நம்ம தர்ற பரிந்துரைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸையும் பதிவு பண்ணுங்கள். மிக்க நன்றி. அடுத்த காணொளியில் மறுபடியும் பங்கு பரிந்துரைகளோடு சந்திப்போம். நன்றி.